पिंड महाकाय सूर्य कोटि समप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्व कार्येषु सर्वदा त्वमेव माताश्च पिता त्वमेव त्वमेव बंधुश्च सखा त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देव देवा எல்லாருக்கும் நமஸ்காரம். ஈஷனடி போற்றி சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இளையான்குடி மாற நாயனாரோட சரித்திரம். திருத்தொண்ட தொகையில் சுந்தரர் இவரை பற்றி இளையான்றன் குடி மாறன் அடியாருக்கும் அடியேன் அப்படின்னு பாடியிருக்கார். இளையான்குடிங்கிறது ஊரோட பேர். சிவகங்கை மாவட்டத்தில் இளையான்குடி அப்படிங்கிற ஊரில் வேளாளர் குலத்தில் பிறந்தவர் மாறனார். இவரோட மனைவி பெயர் புனிதவதி. சுழன்றும் ஏர் பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை அப்படிங்கிறார் திருவள்ளுவர். அப்படிப்பட்ட மகத்தான தொழில் அப்படிங்கிறார். உழவுதான் உலகத்திலே மகத்தான தொழில்ங்கிறார். அப்பேற்பட்ட மகத்தான தொழில் செய்து அதனால் கிடைத்த மிகுந்த செல்வமும் மனம் நிறைய சிவன் மேலேயும் சிவனடியார்கள் மேலேயும் வச்சுருக்கிற அன்பும் பாசத்தினாலையும் மிக அருமையாக கொடுத்தனம் பண்ணின்னு இருக்கா மாறனாரும் அவரோட மனைவி புனிதவதியும். இவா வந்து சிவ பூஜை பண்ணுறது எப்படின்னு கேட்டேன்னா மாகேஸ்வர பூஜை வழியா. சோனாச்சலத்தில் சிறந்த க்ஷேத்திரம் இல்லை, பஞ்சாட்சரத்தில் சிறந்த மந்திரம் இல்லை, மாகேஸ்வரத்தில் சிறந்த தர்மம் இல்லை, சிவாகமத்தில் சிறந்த சாஸ்திரம் இல்லை அப்படின்னு அருணாச்சல மான்மியத்தில் சொல்கிறான். பஞ்சாட்சரத்தில் விட சிறந்த மந்திரம் இல்லைங்கிறது நமக்கு தெரியும். சோனாச்சலம்ங்கிறது அருணாச்சலேஸ்வரர் இருக்கிற இடம், அண்ணாமலையார் அண்ணாமலை திருவண்ணாமலை அந்த க்ஷேத்திரம். அது என்ன இந்த மாகேஸ்வர தர்மம், அந்த எந்த தர்மத்தை மாறன் அடியாரும் புனிதவதி அம்மையாரும் பண்ணான் அப்படின்னு கேட்டேன்னா அது என்ன இந்த மாகேஸ்வர தர்மம், அந்த என்ன தர்மத்தை மாறனாரும் அவர் மனைவியும் செய்துன்னு வந்தா அப்படின்னு நீங்கள் கேட்டேன்னா மகேஸ்வரர் இருக்கார் இல்லையா சிவன், அவரை யார் வணங்குறாளோ அவெல்லாம் மாகேஸ்வரர்கள். இந்த மாகேஸ்வரர்களை யார் வந்து சிவனாவே நினச்சி பூஜை பண்ணுறாளோ, யார் சிவனாவே நினச்சி அன்னம் படைக்கிறாளோ அதுதான் மாகேஸ்வர பூஜை பண்ணுறதுன்னு அர்த்தம். எப்படி பண்ணணும் இந்த மாகேஸ்வர பூஜை? நெத்தியில் விபூதி, கழுத்தில் ருத்ராட்சம் தடிச்சுண்டு யாராவது வந்தான்னா அவள் என்ன குலத்தைச் சேர்ந்தவா, எந்த வருணத்தைச் சேர்ந்தவா, உயர்ந்தவா தாழ்ந்தவா எதுவுமே பார்க்காம நெத்தி நிலம்பட அவள் கால்களில் விழுந்து வணங்கி நிறைய புன்சிரிப்போட வாங்கோ வாங்கோன்னு வாய் நிறைய கூப்பிட்டு ஆற்றுக்கு கூட்டின்னு போய் அவளுக்கு கால் அலம்பி விட்டு அந்த கால் அலம்பி விட்ட ஜலத்தை தலையிலையும் புரோக்ஷனம் பண்ணிட்டு பிரசாதமாகவும் எடுத்துட்டு அந்த காலை நல்ல துணியால் தொடச்சி அவளுக்கு ஒரு ஆசனம் கொடுத்து அவளை உட்கார வச்சு சந்தனம் கொடுத்து உடம்புக்கு பூசிக்க திருநீர் கொடுத்து பூக்களால் அவளுக்கு அர்ச்சனை பண்ணி நுனிவாழை இலை போட்டு அறு சுவையும் கலந்த உணவு, இனிப்பு, கசப்பு, துவர்ப்பு, உப்பு, புளி, காரம், அறு சுவையும் சேர்ந்து நாலு விதமான உணவுகள். நாலு விதமான உணவுகள்னால் என்ன? கடித்து சாப்பிட்றது, உறிஞ்சி சாப்பிட்றது, நக்கி சாப்பிட்றது, திரவமாக குடிக்கிறது. இந்த நாலு வகை பதார்த்தங்கள் அறு சுவையோடு அவளுக்கு வயிறு நிறைய கொடுத்து அவள் சாப்பிட்டு முடித்தக்கப்புறம் கையலம்பி விட்டு வாசலில் ஆற்று வாசல் வரைக்கும் கூட்டின்னு போய் ஒரு பத்தடி தூரம் அவள் கூட நடந்து போய் போயிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்கிறது தான் மாகேஸ்வர பூஜை. இதில் வந்து அவள் வந்து சிவனடியார்களை சிவனாகவே பார்ப்பான், அவள் மனுஷனாகவே அவளை பார்க்க மாட்டான், இவர்கள் மனிதர்கள் அப்படின்னே பார்க்க மாட்டான். அவளை பொறுத்த வரைக்கும் அந்த சிவனடியார் தான் சிவன். இந்த மாதிரி ஒரு அற்புதமான பூஜையை தான் மாறனாரும் அவர் மனைவியும் பண்ணின்னு வந்தார். அவர் வேளாளர் இல்லையா, கேட்கணுமா, ஆற்றுல நிறைய நெல் இருக்கும், அம்மையாரா ரொம்ப கைப்பக்குவம் நிறைந்த பெண்மணி, ரொம்ப நன்னா அறுசுவை உணவு சமைக்க தெரிஞ்சவா, மனசு நிறைய அன்பு ஆசை சிவனடியார்களுக்கு போடணுங்கிற ஆசை அழுத்துன்றதே கிடையாது சமைக்கிறதுக்கு. காலங்காத்தால் மாறனார் கிளம்பி வயலுக்கு போயிடுவார், வயலில் வேலை பார்க்க போயிடுவார். அம்மையார் அடுக்கலைக்குள்ளே ஏறினானாக்க வாழைக்காய், கத்திரிக்காய், அவரைக்காய், கொத்தவரங்காய், என்னென்னலாம் காய் இருக்கோ அந்த காய்கள்லாம் எடுத்து அதுலேருந்து என்னென்னலாம் பண்ண முடியும், மிளகு குழம்பு, வெத்த குழம்பு, தொகையல், பச்சடி, எல்லா தினசும் பண்ணின்றிருப்பா. அவர் மாறனார் வயல்லேருந்து வரும்போது ஒலை கொதிச்சு வாசனை வாசல் வரைக்கும் வந்துட்டுருக்கோம்.
அவர் உள்ள வரும்பொழுது திண்ணையில நிறைய சிவனடியார்கள் எப்படா இவர் வருவார்னு காத்துன்றிருப்பா. மாரனார் வந்து எல்லாருக்கும் ஒரு வணக்கம் சொல்லிட்டு உள்ள போய் டக்குன்னு போய் குளிச்சுட்டு மனைவியும் முகத்தை நல்லா அலம்பி பூ வச்சு பொட்டு வச்சுட்டு ரெண்டு பேருமா தம்பதி சமேதரா வந்து ஒரு ஒரு சிவனடியார் காலையா விழுந்து நமஸ்காரம் பண்ணி வீட்டுக்குள்ள வாங்கோ அப்படின்னு கூட்டின்னு போய் முற்றத்துல நிக்க வச்சு காலை நல்லா அலம்பி விட்டு தொடச்சு அதை நமஸ்காரம் பண்ணி அதை தீர்த்தமா பருகி மணப்பலக்கால உட்கார வைப்பாளாம், நுனியலை போடுவாளாம். அதுக்கப்புறம் சத்தமே இருக்காது, வெறும் பரிமாறுறது மட்டும்தான். அதுவும் பாத்திரம் ஒன்றுக்கு ஒன்று இடிச்சுக்காம ஜாக்கிரதையா அவளுக்கு என்னென்ன வேணுங்கிறத குறிப்பறிஞ்சு ரெண்டு பேரும் பரிமாறுவாளாம். பரிமாறிட்டு கையை கூப்பிண்டு நிப்பாளாம், மனசு நிறைய நமசிவாய நமசிவாய நமசிவாயன்னு சொல்லிட்டு வெறும்னு சவுக்கு சவுக்கு சவுக்குன்னு இவ சாப்பிட்ற சத்தம் தான் கேட்குமா. எல்லாரும் வயிறு நிறைய சாப்பிட்டக்கப்புறம், வயிறு நிறைய சாப்பிட்டா கொஞ்சம் எழுந்துக்கிறது கஷ்டம் இல்லையா, தள்ளாடி எழுந்துப்பாளாம். மாரனார் போய் அவளுக்கு தோல் கொடுத்து திரும்ப அந்த முற்றத்துக்கு கூட்டின்னு போய் கையை அலம்ப ஜலம் கொடுத்து அவர் வந்து நான் இது பருக தண்ணீர் கொடுத்த உடனே இந்த சிவனடியார்கள் சாப்பிட்டா இல்லையா காவுன்னு ஒரு பெருசாக ஏப்ப விட்டு சிவோகம் திருப்தி 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 அப்படிம்பாளாம். இவர் இப்போ மாரனாருக்கும் புனிதவதி அம்மையாருக்கும் மனசு நிறைஞ்சு போயிடுமா, ஆஹா இதுக்கு தானே நான் வந்து வேளாளனாக இருக்கேன் அப்படின்னு நினச்சிப்பாராம் மாறனார். இதுக்கு தானையா இந்த சத்தத்துக்கு ஆசைப்பட்டு தானே அந்த சேரில் நான் காலு முங்க நின்று உழுது விதை நெல் விதைச்சி நாற்று நட்டு களை பறித்து நன்னா கதிரெல்லாம் வந்த உடனே அறுவடை செய்து அதை வந்து நெல்லை உமியும் நெல்லையும் பிரித்து அரிசியாக்கி இதுக்கு தனையாக நான் வேளாளனாக இருக்கேன், என்ன பாக்கியம் பண்ணியிருக்கேன் சிவபெருமானே அப்படின்னு மனசு நிறைய சிவனுக்கு நன்றி சொல்வாராம். காலம் அழகாக இப்படியே போயிட்டே இருந்தது. இவரும் விடாமல் சிவத்தொண்டு மாகேஸ்வர பூஜை வழியாக பண்ணிட்டுருக்கார். எம்பெருமானுக்கு வயிறு நிறையிறது மனசு நிறையிறது, இத்தனை சிவனடியார்கள் திருப்தி திருப்தி திருப்தின்னு சொன்னால் எம்பெருமானுக்கு அங்கே திருப்தி திருப்தி திருப்தி. இந்த மாறனாருக்கு மிகச்சிறந்த பதவி கொடுக்கணும், இவரை நாயன்மாரை ஆக்கணும்னு முடிவு பண்ணார் எம்பெருமான். அவருடைய விளையாட்டை ஆரம்பித்தார். முதல் கட்டமாக இந்த மாரனார வயலில் நெல் விளையிறது கம்மியாச்சு. விவசாயிக்கு இதுதான் மிகப்பெரிய பனிஷ்மெண்ட், நெல் விளையலை வயலில் விளைச்சல் இல்லைன்னா அவனுக்கு வறுமை வந்துடும். ஏன்னா அவனுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் அதுதான். ஒரு தடவை ஒரு போகம் விளையலை, சரி வீட்டில் இருந்த நெல்லெல்லாம் சமைச்சு சிவனடியார்களுக்கு போட்டாச்சு, சரி எனக்கு நெல் விளையலையேன்னு இவர் அந்த மாகேஸ்வர பூஜையை மட்டும் நிறுத்தவே இல்லை, அவர் தினமும் கண்டினியூ பண்ணிட்டுருக்கார். ஆற்றுல குதிரில் இருந்த நெல்லெல்லாம் போட்டு சமைச்சு போட்டாச்சு, அது தீந்தாச்சு. வீட்டில் இருந்த பாத்திரம் பண்டங்களை விற்று காசாக்கி அதை வச்சு மாகேஸ்வர பூஜை பண்ணியாச்சு. மனைவியோட நகை நட்டெல்லாம் விற்று பண்ணியாச்சு. இனிமேல் வீட்டில் ஒன்றுமே கிடையாது, அடுத்த போகமும் பொய்த்து போகிறது. எம்பெருமான் நினச்சார்னா என்ன வேணால் பண்ணுவாரே, அடுத்த போகமும் அவருக்கு மட்டும் பொய்த்து போகிறது. வீட்டில் அதனால் நெல் கிடையாது, அக்கம் பக்கத்தில் கடன் வாங்கியாச்சு, நிலத்தை வந்து அடகு வச்சாச்சு. இந்த மாதிரி போயிட்டே இருக்குது. முதல் நாள் வரைக்கும் சிவனடியாருக்கு சாப்பாடு போட்டாச்சு. அடுத்த நாள் பொழுது விடியறது, பொழுது விடிஞ்சதுலேருந்து வானம் கிழிஞ்சா மாதிரி மழை சோன்னு கொட்டுறதான், நான் ஸ்டாப்பாக மழை கொட்டுறது. இவ மனைவியும் கணவனும் சுருண்டு படுத்துட்டுருக்கான் முற்றத்தில், என்ன பண்ணணும்னே தெரியல. வீட்டில் ஒரு மணி அரிசி கூட கிடையாது, ஒரு சிவனடியாரும் வீட்டுக்கு வரவும் இல்லை, வந்தால் அவருக்கு கொடுக்க சமைச்சு போகிறதுக்கு சாப்பாடும் இல்லை. இவருக்கு அந்த நினைப்பே வாட்டுறதான், ஐயோ இன்றைக்கி ஒரு சிவனடியாருக்கு கூட நான் சாப்பாடு போடலையே அப்படின்னு. சிவனடியாருக்கு சாதம் போடாமல் அவர் சாப்பிட மாட்டார், அவர் சாப்பிடாமல் மனைவி சாப்பிட மாட்டார், ரெண்டு பேரும் கொலை பட்டினி. ஆளுக்கு ஒரு கிளாஸ் ஜலம் குடிச்சிட்டு சுருண்டு படுத்துட்டுருக்கா. சாயங்காலம் ஆயிடுத்து, மழை விட்ட பாடலை இன்னும் வருத்துண்டே போகுது. இருட்டுனா இருட்டு, கும் இருட்டு, அதை தொட்டு கண்ணில் மையிட்டுக்கலாம் போல் அவ்வளவு இருட்டு. அப்போது திடீர்னு ஒரு மின்னல், மின்னலை தொடர்ந்து இடி, இடியை தொடர்ந்து தட் 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 தட்னு சத்தம். வாசக்கதவு யாரோ தட்டுறான். மாரனார் சொல்கிறார், யாரோ வாசக்கதவை தட்டுறான், நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு ஓடி போய் கதவை திறந்தா வாசலில் சிவோகம் அப்படின்னு சத்தம் கேட்குறது. அந்த சத்தத்தை கேட்ட மாத்திரத்தில் மாரனாருக்கு புல்லரிச்சு போயிடுதான். ஏன்னா காலம்பரிலேருந்து யாரும் வரல இல்லையா, ஆஹா ஒரு சிவனடியார் வந்துட்டாரேன்னு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுறார். வந்தவர் மழையில் நனைஞ்சு வெட 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 நினச்சி நடுங்கின்னு இருக்கார். அவரை உள்ள கூட்டின்னு வந்து அவருக்கு காஞ்ச துணியை கொடுத்து கை கால் அலம்பி விட்டு அதே மாதிரி பாத பூஜை பண்ணி உட்கார வச்சுட்டு, தன்யநானியன் சுவாமி நீங்கள் எங்கே இந்த பக்கம் அப்படின்னு கேட்குறார். அவர் சொல்கிறார்,
நான் வந்து சேத்ராடனம் போயின்னுருக்கேன், மழையினால் இங்கே மாட்டின்ட்டேன், காலம்பறந்து ஒன்றுமே சாப்பிடல, எனக்கு நல்ல பசி, சாப்பாடு வேணும்னு சொன்னால் எல்லாரும் உன் வீட்டை கையை காமிச்சாப்பா, சாப்பிட்றதுக்காக உங்கள் அத்துக்கு வந்திருக்கேங்கிற. மாறனாருக்கும் ஒரு பக்கம் பயங்கர சந்தோஷம், ஆஹா சிவனடியார் சாப்பிட வந்துட்டாரே, இன்னைய கடமை செய்யறதுக்கு எனக்கு சான்ஸ் கிடச்சிதேன்னு. ஆனால் உள் மனசுக்குள்ளே தெரியும் ஆற்றுல ஒன்றுமே கிடையாது. நேராக மனைவி கிட்ட போய் கையை பிசைகிறார். என்னடி பண்ணுறது, பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லையே, இப்போ வீட்டில் நெல் இல்லையேங்கிறார். கடன் கூட வாங்க முடியாது, ஏன்னா வெளில போய் கேட்க முடியாது இருட்டில். அப்போ அந்த மனைவி, மாணிக்கம் இல்லையா, இந்த கணவனுக்கு ஏற்ற மனைவி இல்லையா, அவள் சொல்கிறாளா, நீங்கள் இன்றைக்கி காலம்பரை வித நெல்லை எடுத்துன்னு போய் வயலில் விதைச்சிட்டு வந்து, இன்றைக்கி விதைக்காமல் இருந்திருந்தால் அந்த நெல்லை வச்சு நான் சமைச்சிருப்பேன் அப்படின்னு சொல்கிறானா. அதனால் என்ன இப்போ கொண்டு வரேன்னு ஒரே ஓட்டம் ஓடுறான் கொள்ள பக்கம் வழியாக. கொட்டு கொட்டுன்னு மழை கொட்டுறது கண்ணே தெரியல. அதுலேயே தடவி தடவி போய் அந்த வயலில் போயிட்டு மழை தண்ணியில் லைட்டாக மொதந்துன்ருக்கு. அந்த கரையில் நிற்கிறாராம். வேளாளனுக்கு அவனுடைய வயல் இருக்கு இல்லையா, அது தெய்வம். செருப்பு கூட போட்டு நடக்க மாட்டாள், கையில் செருப்பு வச்சுருந்தா வரப்பில் நடப்பான். அவ்வளோ மரியாதை அந்த நிலம் மேலே. அந்த விதை நெல் விதைச்ச நெல்லை எடுக்கிறது பாவம். குழந்தைய வந்து கருவில் இருக்க குழந்தைய எடுக்கிற மாதிரி, ஏன்னா ரெண்டு நாளில் அது முளை விட்டுரும், முளை விடுறதுக்கு ரெடியாக இருக்காது. ஆனால் ஒரு சிவனடியார் பசின்னு சொல்லி அவருக்கு சாதம் போடாமல் இருக்கிறது அதை விட மகா பாவம். அந்த பெரிய பாவத்துக்கு இந்த சின்ன பாவம் தேவலை அப்படின்னு இவர் வயலுக்குள்ளே இறங்கி அப்படியே முதந்துட்டுருக்க நெல்லெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணுறார். ஒரு கூட நெல் கிடச்சிடுத்து நெல்லை தூக்கிட்டு ஆற்றுக்கு ஓடி வந்துடுறார். அதை பார்த்தோடனே மனைவிக்கு ரொம்ப சந்தோஷம், ஆஹா இது தாராளமாக போகிற சிவனடியாக இருக்குது, இப்போயே அந்த நெல்லை குத்தி நான் வந்து அரிசியாக்கி சமைச்சுட்றேன் அப்படிங்கிறார். அடுப்பு மூட்டணுமே, அடுப்பு மூட்டுறதுக்கு விறகு கிடையாது. ஆஹா விறகுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்குற போது, இந்த கொற்ற மழையில் எங்கே இந்த காஞ்ச விறகு கிடைக்கும், தலையை அண்ணாந்து பார்க்குற, வீட்டோட உத்தரம் கண்ணில் படுறது, உத்தரம் இருக்கே அப்படின்னு கோடலியால் அந்த குடியிருக்கிற வீட்டோட உத்தரத்தை பிளந்து போடுறார். அதை வச்சு அடுப்பில் ஏற்றி அந்த அம்மையார் வந்து சாதம் சமைக்க ஆரம்பிக்கிறார். வெறும் சாதத்தை எப்படி போட முடியும், இவன் அம்மையார் சொல்கிற சாதம் மட்டும் எப்படி போடுவேன், தொட்டுக்க ஏதாவது வேண்டாமா அப்படின்னு கேட்குறார். ஒரு நிமிஷம் இருங்கிறார், கொல்ல பக்கம் ஓடுறார். ஓடி போய் அந்த இருட்டில் தடவி 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 கீரைகளை பறிச்சுட்டு வர்றார். தண்டுக்கீரை நல்லா ஒரு நாலு கட்டு கிடச்சது, கொண்டு வந்து கொடுக்குறார். இது மட்டும்தான் கிடச்சதுன்னு, நம்மளுக்கெல்லாம் ஒரு கீரை கொடுத்தா ஒன்று தான் பண்ண தெரியும். ஆனால் அந்த அம்மையார் அந்த ஒரே ஒரு தினசு கீரை வச்சுட்டு நாலு டைப்பு பண்ணலாம், கீரை குழம்பு பண்ணி மசியல் பண்ணி கறி பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி, ஆஹா இவ்வளோ தினசு ரெடியாக எடுத்து இப்போ கூப்பிட்டு அவர் சாதம் போட்டுடலாம் அப்படிங்கிறா. ரெண்டு பேருக்கும் மனசு நிறைஞ்சிருக்கு. காலம்பர்லேருந்து அவள் பட்டினி பார்த்துக்கோங்க, நாக்கில் எச்சல் ஊறாதோ, சாதம் கொதிக்கிறத பார்த்தா அவள் வாயில் தூளி எச்சல் கூட ஊறலை. அந்த அளவுக்கு அந்த சாதம் சிவனடியாருக்குன்னு அவள் மனசில் வச்சுட்டுருக்கான். ரெண்டு பேரும் அழகாக சிரித்த முகத்தோடு போய் சிவனடியாருக்கு அமுது படைக்கிறதுக்காக போகிறா. பளீர்னு ஒரு மின்னல் அடித்து நின்ன உடனே அங்கே வந்து இந்த சிவனடியார் காணும். அதுக்கு பதிலாக அந்த ஒளி பிழம்பில் எந்த ஒரு திவ்ய ஸ்வரூபத்தை ஒரு க்ஷணமாவது பார்க்க மாட்டோமா அப்படின்னு தேவாதி தேவர்களும் முனிவர்களும் கடும் தபஸ் பண்ணின்னு இருக்காளோ அந்த எம்பெருமான் உமையோட அற்புதமாக இவருக்கு காட்சி தர சொல்கிறார். மாறனாரே, உன்னுடைய இந்த மாகேஸ்வர பூஜையில் நான் ரொம்ப 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 சந்தோஷப்பட்டேன். உனக்குன்னு கூட வச்சுக்காமல், உனக்கு என்ன மிஞ்சி இருக்குன்னு கூட நீ யோசிக்காமல் அமுது படைச்ச இல்லையா, அதுக்கு உனக்கு மிகப்பெரிய பரிசு நான் தரத்துக்கு ஆசையாக இருக்கேன். என் கூட நீ சிவலோகத்துக்கு வா, நீயும் உன் மனைவியுமா சிவலோகத்துக்கு வாங்கோ. இங்கே பட்ட கஷ்டம்லாம் நீ அங்கே பட வேண்டாம்ப்பா, அங்கே குபேரன் உனக்கு சங்கநிதி பதுமநிதியோடு உனக்கு சேவகம் பண்ணுவா, நீ என் கூட சிவலோகத்துக்கு வா அப்படின்னு சொல்லி மாறனாரையும் அவர் மனைவியையும் கூட்டின்னு போகிறார். இதுதான் மாறனார் இளையான்குடி மாற நாயனாராக ஆன சரித்திரம். இந்த இளையான்குடி மாற நாயனாரோட சரித்திரம் நடந்த இடம் இளையான்குடின்னு நான் சொன்னேன். அங்கே ராஜேந்திர சோழீஸ்வரம் அப்படிங்கிற ஸ்தலத்தில் ராஜேந்திர சோழீஸ்வரர் அப்படிங்கிற பேரில் எம்பெருமான் இருக்கார். நாயகியோட பேர் ஞானாம்பிகை. இந்த கோவிலில் இளையான்குடி மாறனாருக்கும் அவரோட மனைவிக்கும் கூட ஒரு சந்நிதி இருக்குது. இங்கே வர்றவா எல்லாரும் என்ன வேண்டிப்பான்னா, இளையான்குடி மாற நாயனார் மாதிரி செல்ஃப்லெஸ் சர்வீஸ் பண்ணணும்னு வேண்டிப்பாளாம், எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ணணும்னு வேண்டிப்பாளாம். இங்கே வந்து எம்பெருமானை தரிசிச்சுட்டு போனால் ஆற்றுல சாப்பாட்டுக்கு குறைவே இருக்காதான், அதான் நம்பிக்கை, அதுதான் ஐதீகம். எல்லாருமே அங்கே போய் இதுதான் வேண்டிப்பாளாம், இளையான்குடி மாற நாயனார் மாதிரி எங்களுக்கு மனசு கொடுங்கோ அப்படின்னு வேண்டிப்பாளாம். அவ்வாத்தில் நெல் நிறச்சி கொடுத்திய பகவானே, அந்த மாதிரி எங்காத்துலேயும் சாதம் என்றைக்கும் நிறச்சி கொடு அப்படின்னு வேண்டிப்பாளாம். ஆவணி மாதம் மக நட்சத்திரத்தன்னைக்கு
இவருக்கு பெரிய பூஜை பண்ணுறாங்க. இளையான்குடி மாறநாயனாருக்கும் அவரோட மனைவிக்கும் அன்னைக்கு தான் இந்த அற்புதம் நடந்த தினம். அன்னைக்கு பெரிய பூஜை பண்ணுறா. அந்த கோவிலுக்கு பக்கத்தில் இந்த இளையான்குடி மாறநாயனார் இருந்தார் இல்லையா, அந்த வீடும் அவருக்கு சொந்தமான நிலங்களும் இருக்கான். அதுக்கு இவா என்ன பேர் சொல்கிறான்னாக்க, முளைவாரி அமுத அளித்த நாற்றங்கால். அதாவது நெல் முளை விட பார்த்தது இல்லையா, அந்த முளையை வாரி எம்பெருமானுக்கு அமுத அளித்த நாற்றங்கால் அப்படின்னு அந்த இடத்த சொல்கிறா. அவர் அன்னைக்கு கீரை கொடுத்தார் இல்லையா எம்பெருமானுக்கு, அதோட ஞாபகார்த்தமாக இப்பையும் தண்டு கீரையை சுவாமிக்கு நைவேத்தியமாக படைக்கிறார். இப்பையும் அந்த க்ஷேத்திரம் அற்புதமாக அங்கே இருக்குது. சுமார் 1000-2000 வருடங்களுக்கு முன்னாடி ராஜேந்திர சோழன் காலத்தில் கட்டின கோவில், மிகச்சிறப்பு வாய்ந்த கோயில். எல்லாருமா அங்கே சிவகங்கை போங்கோ, போய் அந்த க்ஷேத்திரத்தை போய் பாருங்கோ, அங்கே போய் அப்படியே பார்த்துட்டு இளையான்குடி மாற நாயனாரையும் அவரோட மனைவியையும் பாருங்கோ, பார்த்துட்டு நீங்களும் மனசார வேண்டிக்கோங்க. உங்களுக்கும் எனக்கும் இதை கதையை கேட்குறவா பார்க்குறவா எல்லாருக்குமே எல்லாருக்கும் அன்னமிடணுங்கிற நல்ல குணத்தை கொடுக்க சொல்லி நம்ம எல்லாரும் இந்த சர்வேஸ்வரனை கேட்டுக்கலாம். அன்னம் கொடுக்கறது சாதாரணமாக கொடுக்கக்கூடாது, ஆசையாக கொடுக்கணும், அன்பாக கொடுக்கணும். யாருக்கு கொடுக்குறோமோ அவள் மேலே மரியாதையோடு கொடுக்கணும். மிஞ்சி போனதையோ வேண்டாங்கிறதையோ கொடுக்காமல் அவளுக்குன்னு பக்குவமாக சமைச்சு அவளுக்கு பிடிச்ச பதார்த்தங்களாக கொடுக்கணும். அவள் மனசு நிறைஞ்சா நம்ம மனசு நிறையும், நம்ம வாழ்க்கையும் நிறையும். சேவையிலே சிறந்த சேவை நாராயண சேவை. அடுத்தவா வயிறு நிறைஞ்சு மனசை நிறைஞ்சு நம்ம எல்லாரையும் வாழ்த்தணும் அப்படின்னு கேட்டுண்டு இன்னும் ஒரு அற்புதமான சரித்திரத்தோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்டேருந்து விடைபெறுகிறேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.